It's 101 Pet Store and Grooming Studio, Nungambakam, Chennai. For details, call 9655140303. Welcome to Girias Family. Girias Family, always Nama Family. Angulla Girias, at the Nama Family. Fast Track Taxi app in Uttarvadam. Trip cancellation illai, extra payment illai, nyayamana kattanam. Iduve Fast Track Taxi app in Uttarvadam. ADMKல வந்து ADMK ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் அங்க தேமுதிகவும் புதிய தமிழகம் மட்டும் தான் இருக்குது. SDBI கட்சி இருக்குது. புதிய தமிழகமும் SDBI கட்சியும் வளரக்கூடிய கட்சிகள். தேமுதிக கொஞ்சம் ஓரளவு வளர்ச்சி பெற்றிருந்தது பட் 5 தொகுதி அளவுக்குள்ள வந்து அவங்களால காம்படிஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கற பார்க்கறோம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு அங்க வந்து ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ஆதிமுகவுடைய ஐகானா இருக்கக்கூடிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுவதும் தேமுதிகவுடைய நிறுவன தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதும் அவர் வந்து எங்க போனாலும் ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு பாஜாகா கூட்டணிக்கு வந்து ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரப்போதுங்க பார்க்கணும். ஏற்கனவே இந்த டாக்டிக்ஸ் வந்து மகாராஷ்டிரால பெருசா வர்க் பண்ணுச்சு. சிவசேனா கட்சியே வந்து பாஜாகா கூட்டணியிலிருந்து வெளியேறி அவங்க வந்து காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸோட ஒரு கூட்டணி அமைத்து விட்டால் கூட போகிற இடமெல்லாம் பாலா சாஹிப் தாக்கரே பற்றி வந்து திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகிற இடமெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுக்கு துரோகம் செய்திருந்தால் கூட அந்த கட்சியுடைய நிறுவன தலைவர் எங்களுக்கெல்லாம் மென்டார், அவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டி, அவரை நாங்கள் ஒரு இடத்தோட விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சது வந்து ஓட்டா மட்டும் இல்லாமல் சிவசேனாங்கிற கட்சியே உடைஞ்சி நம்முடைய கட்சி தலைமையை விட்டு கொடுக்காத ஒரு உறவு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக மாறி அந்த கட்சியிலே திரு ஏகநாத் சிண்டே அவர்கள் வந்து அவங்களே அங்கே வந்து மாறி வந்ததை பார்க்குறோம். அவருடைய கட்சியே உடைஞ்சி சிவசேனாங்கிற கட்சியை உடைஞ்சி வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய செல்வாக்கு கொண்ட இன்னைக்கு வந்து பாஜகவுடைய கூட்டணி அமைச்சரவை வந்து அங்கே இருக்கிற பார்க்குறோம். அங்கே ஆட்சியே மாறினதை பார்க்குறோம். ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த மாற்றுக் கட்சிக்குமான அந்த டாக்டிக்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா வந்திருக்கிற பார்க்குறோம். இந்நிலையில பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு சேகர், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நன்றி பாண்டே. உங்களுடைய கட்சியுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகிருக்குது. அதில் 9 பேருடைய பெயர் அடையிருக்கு. அதில் 7 பேர் உங்களுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவங்க, 2 பேர் உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க உங்களுடைய சின்னத்தில் போட்டிடுறாங்க. நான் வந்து வேற 2-3 பேர்களை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து திரு நயினார் நாயந்திரன் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். திருநெல்வேலியில அவர் போட்டிடுறார். முதல்ல தூத்துக்குடின்னு ஒரு குழப்பம் வந்து அப்புறம் திருநெல்வேலின்னு மாத்திட்டாங்க. திருநெல்வேலியில போட்டிடுறார். அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே எப்படி இருக்குது? இன்னைக்கு ADMK கூட்டணி இல்லை. அவர் வந்து திரு சொந்த செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும் அங்க வந்து திமுக கூட்டணி அப்படியே இருக்குதுங்கிற பாக்குறோம். கடந்த முறை இருந்த ADMK பாஜக கூட்டணி இல்லைங்கிறத பாக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு அங்க பெரிய செல்வாக்கு கிடையாது, அந்த பகுதியில் பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறத பாக்குறோம். அப்ப திரு நயினார் நாயந்தன் அவர்களை வந்து ஒரு ஹெவி வெயிட்டா ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறவரை போட்டிருக்கீங்க. அங்க உள்ள வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய பார்வையில? முதல் கட்டமாக நவரத்னங்களை அறிவித்திருக்கிறோம். நவரத்ன வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றியை சிம்மாசனத்தினுடைய அந்த அலங்காரத்தில் பதிக்கப்படுகின்ற தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீஸ் வேட்பாளர்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருப்பது பாராட்டக்கூடியது. அவர்களுக்கு வாழ்த்து ஒன்று. நீங்கள் நிறைய சொன்னீங்க மாட்டேன். நெகட்டிவ், எங்களுடைய நெகட்டிவ், எங்களுக்கு வாய்ப்பு இல்லாத விஷயங்கள் அத்தனையுமே தொடர்ந்து சொன்னீங்க. அதெல்லாம் வந்து பழசு. கடந்த காலம் எப்போதுமே இந்த கடந்த காலத்தை எடுத்துதான் ஒப்பு நோக்கப்படுகிறது. இப்போது அப்படி அல்ல. கடந்த 2.5-3 ஆண்டுகள் விஷயங்கள் இப்போது பேசப்படுகிறது. இன்றைய காலகட்டம், இன்றைய காலகட்டத்தில் திருநெல்வேலி மக்கள் 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வரவேற்பு, பாராட்டு, ஆதரவு இவையெல்லாம் தருகின்ற காரணத்தினாலே நாங்கள் எடுத்த சர்வீஸ் மிகப்பெரிய அளவிலே திருநெல்வேலி இருக்கின்ற காரணத்தினாலே திருநெல்வேலி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சிக்கு. அண்ணா நீங்க டிராவல் இருக்கீங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது. நான் பேசுறது கேக்குதானே? விட்டு விட்டு. ஆமா, அதே போல பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில உங்களுடைய கூட்டணி கட்சி இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவர் போட்டியிடுகிறார். கடந்த முறை அவர் உதயசூரியன் சின்னத்துல திமுக கூட்டணியில போட்டிட்டார். நீங்க பாஜகவோடு சேர்ந்து இருந்த அதிமுகல வந்து திரு சிவபதி அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சர் போட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல அந்த இடத்துல ஜெயிச்சார். ஒரு பெரும் வெற்றி பெற்றார். இந்த முறை வந்து அவர் உங்களுடைய கூட்டணிக்கு வந்திருக்கார். உதயசூரியனுக்கு எதிராக திரு கே என் நேருடைய மகன் திரு அருணுக்கு எதிராக அங்க போட்டிட போறார். அங்க இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். அதாவது பெரம்பலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் பாரிவேந்தர் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக இருந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஒரு தொழில் கூடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். ஒரு சாமானிய மனிதனாக இருந்து இருக்கிறதுனால இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல அவர் வந்து தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய வேலைகளை சிறப்பாக இருந்து மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார். அதே மாதிரி அந்த ஆதரவை பெற்று எந்த பின்புலமும், அதாவது குடும்ப பின்புலங்கள் வாரிசு பின்புலங்கள் இல்லாமல் தான் சொந்த உழைப்பில் வந்தவர் என்பதாலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. அருண் நேரு என்பவர் கே என் நேருவுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டா சீட் அது. அந்த கோட்டா சீட்டு எங்களை எல்லாம் நோட்டாவுக்கு கீழே வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட கோட்டா சீட்டுல வந்த காரணத்தினால அருண் நேரு அவருக்கு உரிய இடத்திலே வைக்கப்படுவார். பாரிவேந்தர் அவர்கள் மிக பெரும் வெற்றியை பெறுவார். பெரம்பலூர் மக்கள் உண்மை என்ன, பொய் என்ன, யார் நல்லவர் யார் நல்லவர் இல்லை என்பதை பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவாளர்கள். எனவே 2ஆம் முறையாக பாரிவேந்தருக்கு வாய்ப்பு தருவார். அந்த அளவுக்குத்தான் அந்த சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்றங்களுடைய நிலைமை அங்கு இருக்கிறது. அதை நாங்கள் கண்கூடாக இந்த 15-20 நாட்களிலே பார்த்தோம். அதற்கு இடையில அவர் ஒரு பெரிய மாநாடு நடத்தி மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த முறை பாவம் முதல் முறையாக களமிறக்கும் கே என் நேருடைய மகன் அவருடைய துவக்கமே தோல்வியாகத்தான் முடிய போகுது. ஆனா இந்த செஷன்ல உங்கள்கிட்ட இறுதி கேள்வி கேட்க விரும்புறேன். வேலூர் மக்களவை தொகுதி கடந்த முறை பாத்தீங்கன்னா திரு ஏசி சண்முகம் இதே தாமரை சின்னத்துல போட்டிட்டு உங்க கூட்டணியில வந்துட்டு ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுத்தாரு. வெறும் 8000 வாக்கள் வித்தியாசத்துல அந்த வாய்ப்பை தவற விட்டாரு. இந்த முறை அதே ஜோடி தான் போட்டிடுது. அதே திரு கதிரானந்த், அதே திரு ஏசி சண்முகம் வந்து போட்டி. ஆனா இந்த முறை கடந்த முறை உங்களோடு இருந்த அதிமுக இல்லை. அப்ப அங்க உள்ள சேலஞ்சஸ் என்ன, வாய்ப்புகள் என்ன? அதாவது நீங்க சொன்னது மிகச்சரி. கடந்த முறை வந்து அதிமுக இல்லை. ஆனால் ஒரே ஒரு இந்த சந்தர்ப்பத்தை வைத்து நான் ஒரு ஒப்புநோக்கு விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இரண்டினுடைய ஆதரவாளர்கள் பொதுவாக இருந்தார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கடந்த காலங்களில் நிற்கின்ற போது அதிமுக தோற்கடிக்கப்பட்டால் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற பயத்துல பாஜகவுடைய ஓட்டுகள், ஆதரவு ஓட்டுகள் அதிமுகவுக்கு விழுந்தது. அது உண்மை, சரித்திரம். இப்போது அதே வாக்காளர்கள் அதிமுகவுக்கு போடுகின்ற ஓட்டு திமுகவை வெற்றி பெற செய்துவிடும், அது தோற்க போகிறது அதிமுக, எனவே அந்த ஓட்டை பாஜகவுக்கு போடுவோம் என்று சொல்லி அந்த எண்ணத்தை மாற்றி இருக்கிறார்கள். இது வெறும் கற்பனையில நான் சொல்லல. நம்முடைய தலைவர் எண்மக்கள் யாத்திரையிடும் போது 100-150 இளைஞர்கள் ஒரு இடங்களில் சேர்ந்த போது இந்த கருத்தை சொன்னார்கள். நாங்கள் அதிமுக வாக்காளர்கள், ஆனால் இம்முறை அண்ணாமலைக்குத்தான் போட போகிறோம், தாமரைக்குத்தான் போட போகிறோம். எனவே அந்த வகையில அதிமுகவுடைய விலகல் அதிமுகவுக்குத்தான் நஷ்டம், பாஜகவுக்கு அல்ல. அந்த ஓட்டுகள் முழுவதுமே வில் பி டிரான்ஸ்பர் டு தாமரை பிஜேபி. எனவே இந்த முறை ஏசி சண்முகம் கதிர் ஆனந்தை கதறடிப்பார், தோற்கடிப்பார், புறமுதுகிட்டு உடச்சிவார். ஏடிஎம்கேனால எங்களுக்கு நட்டம் இல்லைங்கிற டைலாக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏடிஎம்கே ஓட்டு போனா எங்களுக்கு விழுந்துருங்கிறது ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கே. இன்ப அதிர்ச்சி அல்ல, இது வந்து யதார்த்தத்தினுடைய உச்சம், பார்க்க போகின்ற உண்மை. இதை தேர்தல் முடிஞ்சோன்னா இதே பாண்டே அவர்கள் நீங்கள் என்ன வான்மோகத்திலிருந்து குதித்த ஒரு மாபெரும் ஞானியா என்று என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு இதை செய்வீர்கள். காரணம், களத்தில் இருந்து மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்தவன் என்பதாலே இந்த உண்மையை சொல்கிறேன். ரொம்ப நன்றி திரு எஸ் ஆர் சேகர். இணைப்புல வந்து உங்க கருத்தை மிக விரிவாக பேசுறோம். மிக்க நன்றி. நன்றி பாண்டி. திரு எஸ் ஆர் சேகர் பாஜகவுடைய மாநில பொருளாளர், நீண்ட காலமாக ரொம்ப கடுமையான தன்னுடைய பங்களிப்பை கட்சிக்கு பின்னாலும் முன்னாலும் கொடுத்து கொண்டிருக்கூடிய அவர் வந்து ரொம்ப திடமாக நம்புகிறார். திருநெல்வேலி, பெரம்பலூர் அண்டு வேலூர் இந்த 3லுமே தங்களுடைய வெற்றி கணக்கை பதிவு செய்ய போகிறோம். அதற்கான காரணம் அந்த 3 கேண்டிடேட்டுடைய பலம் மட்டுமல்ல, அந்த 3 கேண்டிடேட்ல எதில் இருக்கக்கூடியவருடைய பலவீனமும் மட்டுமல்ல, அதிமுக எங்களுடன் விலகி இருந்தனால எங்களுடைய ஓட்டை பூரா அவங்க எப்பயுமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஐடென்டிக்கல் ஓட்டு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஐடென்டிக்கல் ஓட்டு. பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் திமுக தோற்கடிக்க முடியாது என்று நினைத்தவர்கள்லாம் அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் திமுக தோற்கடிக்க முடியாது, திமுக தோற்கடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட கட்சி அண்டு ஒரு வலிமை கொண்ட கட்சியாக வந்து பாஜக தான் இருக்குது, அதனால நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அதிமுக வாக்காளர்கள் கூட அதிமுகவுக்கு நேற்று வரை வாக்களித்தவர்கள் கூட இந்த பக்கம் வரப்றாங்க. சோ ஏடிஎம்கே உடைய ஓட்டும் சேர்ந்து எங்களுக்கு வர போகுது அப்படிங்கற ஒரு பெரிய நம்பிக்கையை சொல்லிருக்காரு. இது வந்து வெறும் கற்பனை அல்ல, வெறும் நம்பிக்கை இல்ல. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது நீங்க பாருங்க. அப்ப வந்து எப்படி சார் இப்படி துல்லியமா சொன்னீங்க, நீங்கள் மேல இருந்து குதித்து வந்து வானில இருந்து குதித்து வந்த ஞானியா அப்படினு நீங்க என்ன கேப்பீங்க அப்படினு அந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லாம கான்ஃபிடண்டா திரு எஸ்ஆர் சேகர் சொல்லக்கூடிய பாக்குறோம்.